வெல்கம் டு மிஸ்டர் தமிழன் சேனல். இன்னைக்கு இந்தியாவோட ஒரு ரூபா மற்ற கண்ட்ரில எவ்வளோ, அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களோட விலையெல்லாம் எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் தமிழன் சேனலுக்கு வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. நம்பர் 5 மங்கோலியா. மங்கோலியா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நாடு தான். இங்கே இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்பவே அதிகம். ஒரு ரூபா கிட்டத்தட்ட 35 ரூபாய்க்கு சமம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய பொருட்களோட விலை எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஒரு தண்ணி பாட்டிலோட விலை 23 ரூபா, கோக் பெப்சியோட விலை 1/2 லிட்டர் 42 ரூபா. ஒரு வேளை நீங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு 170 ரூபா அந்த ஊரில் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆனா 1 லட்சம் ரூபாய் இங்க இருந்து எடுத்துட்டு போனீங்கன்னா 35 லட்சம் ரூபாய் உங்க கையில கொடுப்பாங்க, நீங்க நல்லா செலவு பண்ணிட்டு வரலாம். நம்பர் 4 கம்போடியா. கம்போடியாவில் இந்தியாவோட 1 ரூபாய் கிட்டத்தட்ட 57 ரூபா 67 பைசா. 1 லட்சம் உங்க கிட்ட இருந்தாலே இந்த ஊர்ல 57 லட்சம் ரூபாய் உங்க கைக்கு வந்துடும். அடுத்து இங்க விற்கிற முக்கியமான பொருட்களோட விலையெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தண்ணீர் பாட்டிலோட விலை 40 ரூபா, ஆனா ஒரு பீர் பாட்டிலோட விலை 55 ரூபா தான். 1 லிட்டர் பாலோட விலை 141 ரூபா, 10 முட்டையோட விலை 110 ரூபா. இதை தவிர சிகரெட்டோட விலை வெறும் 100 ரூபா மட்டும்தான். ஆனா மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம ஊரை விட அதிகமா தான் இருக்குமே தவிர அதை விட கம்மியாலாம் இருக்காது. நம்பர் 3 பராகுவே. சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் பராகுவே. இங்க இந்தியாவோட 1 ரூபாய் கிட்டத்தட்ட 82 ரூபாய்க்கு சமம். சோ உங்களுக்கு பணக்காரனா இருக்கிற மாதிரி தெரியணும்னா இங்க போயிருங்க. ஆனா இங்க நீங்க ஒருவேளை சாப்பிடுறதுக்கு 220 ரூபா செலவு பண்ணணும். இங்க ஒரு வாட்டர் பாட்டிலோட விலை 42 ரூபா, ஒரு பீர் பாட்டிலோட விலை 66 ரூபா, கோக் பெப்சி 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா 66 ரூபா. கம்மனு கோக் பெப்சி எல்லாம் வாங்கி செலவு பண்றதுக்கு ஒரு பீர் பாட்டில் வாங்கி கையில வச்சு மூச்சு மூச்சு குடிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாம். நம்பர் 2 இந்தோனேஷியா. இந்தோனேஷியா ரொம்பவே ஒரு அழகான நாடு. இங்க இந்தியாவோட வெறும் 1 ரூபாய் கிட்டத்தட்ட 208 ரூபாய்க்கு சமம். இங்க இருந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னா அங்க 2 கோடி 8 லட்சம் ரூபாய் உங்க கையில கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் செலவு பண்ணலாம் நீங்களே பிளான் பண்ணி செலவு பண்ணிக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய பொருளோட விலைகள்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பத்தி யோசிங்க. அடுத்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விலைவாசி பத்தி எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஒருவேளை சாப்பிடுறதுக்கு அவங்க ஒரு காசுக்கு 50,000 ரூபாய் செலவு பண்ணணும், நம்ம ஒரு காசுல சொல்லணும்னா 120 ரூபாய். ஒரு வாட்டர் பாட்டிலோட விலை அவங்க ஒரு காசுக்கு 3,544 ரூபாய், நம்ம ஒரு காசுக்கு 17 ரூபாய். ஒரு பீரோட விலை அவங்க ஒரு காசுக்கு 34,000 ரூபாய், நம்ம ஒரு காசுல சொல்லணும்னா 167 ரூபாய். 2 கோடி கையில வந்துருச்சுன்னு ஜாலியா செலவு பண்ணலாம்னு யோசிச்சு அடுத்த நிமிஷம் நம்ம ஒரு பீர் விலையை கேட்ட உடனே நம்ம அமைதியாயிருவோம். ஏன்னா 30,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பீர் குடிக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்க தோணும். ஆனா நம்ம ஒரு காசுக்கு 160 ரூபாய் தான். நம்பர் 1 வியட்நாம். வியட்நாம் தாய்லாந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு தான். இங்க நம்ம ஒரு காசு 1 ரூபாய், அவங்க ஊர்ல 333 ரூபாய்க்கு சமம். இங்க இருந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு 3 போட்டி நிறைய 3 கோடி ரூபாய் உங்க கையில கொடுப்பாங்க. அதாவது அவங்க ஒரு காசு நம்ம ஒரு காசு 3 கோடி ரூபாய் இல்ல. அந்த 3 போட்டியும் தூக்கிட்டு நடக்கிறதுக்கு 2 பாடிகார்ட்ஸ் வேணும். சரி வாங்க, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொருட்களோட விலையெல்லாம் எவ்வளவுன்னு பாக்கலாம். ஒருவேளை நல்லா சாப்பிடுறதுக்கு 120 ரூபாய், அதாவது அவங்க ஊர் காசுல 40,000 ரூபாய் நீங்க செலவு பண்ணணும். ஒரு பீரோட விலை 60 ரூபாய், கோக் பெப்சியோட விலை 35 ரூபாய், வாட்டர் பாட்டிலோட விலை 30 ரூபாய், பால் 1 லிட்டரோட விலை 101 ரூபாய். அதாவது அவங்க ஒரு காசுல பால் 1 லிட்டரோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 33,814 ரூபாய் மட்டும்தான். 3 கோடி ரூபாய், 3 நல்ல செலவாயிரும். அந்த அளவுக்கு அந்த ஊர்ல விலைவாசி எல்லாம் இருக்கு. இந்த 5 கண்ட்ரில எந்த கண்ட்ரி போகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோ ஸ்டைலி பாக்கணும்னா மறக்காம மிஸ்டர் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாங்க வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.